தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறக்கும்னால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து சேரும். சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் வந்து அவர் எழுதின ஒரு பாக்யா புத்தகத்தில் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கட்டாலும் பிரச்சனை இல்லை, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதே சிலருக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 27ஆம் தேதி ஆரம்பித்த இந்த 7.5 வனிதா விஜயகுமாருடைய கல்யாணம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்துக்கிட்டே வந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எல்லாரும் நீங்கள் கூட வந்து கேட்கலாம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் ஏன் பாப்பா அவங்கள பேசி பேசி கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லா பேருக்கும் வந்து வரலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, நியாயம்னு வந்து ஒன்று இருக்குது, தர்மம்னு வந்து ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் நியாயம் தர்மம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்ச நாச்சல் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மனிதநேயமும் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பீட்டர் பாலுக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் கல்யாணமாச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு உண்மை வந்து வெளியே வந்துச்சு, பீட்டர் பாலுக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்குது, அவங்க பேர் வந்து எலிசபெத்துகளன்னு வந்துச்சு. வனிதா விஜயகுமாரோடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ரெண்டு கணவர், முதல் கணவர் வந்து ஆகாஷ், ரெண்டாவது ஆனந்து, மூணாவது வந்து லிவிங் டுகெதரில் ராபர்ட்டு, நாலாவது வந்து இப்போ திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லி இப்போ வந்து பீட்டர் பால் இதுதான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, பீட்டர் பாலுக்கும் வயசுக்கு வந்த ஒரு பையனும் அதே மாதிரி இன்னொரு பெண் குழந்தையும் வந்து இருக்குது. இங்கே வனிதாவுக்கும் மொத்தம் 3 பிள்ளைங்க, அதில் மூத்த பையன் விஜய் ஸ்ரீஹரிக்கு வந்து வயசு வந்து 23, அந்த பையன் அப்பா ஆகாஷ் கூட வந்திருக்கான், அடுத்து ரெண்டு பொண்ணுங்களும் வந்து அம்மா கூட வந்து இருக்காங்க. இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகாஷ் வந்து ரொம்ப தன்னுடைய பையனை இப்போ வந்து பொறுப்பாக வந்து வளர்த்துட்டு அவருக்கு என்ன வந்து பிடிக்குமோ அந்த சுதந்திரம், அதே மாதிரி வந்து ஊர் உலகத்தில் எது நல்லது எது கட்டு எது கெட்டது அதே மாதிரி பாரம்பரியம் என்ன, ஏன்னா அங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலான குடும்பங்கிறதுனால ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் வந்து சொல்லி சொல்லி வந்து வளர்த்தாச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ பீட்டர் பாலோட பையனுக்கே காலேஜ் வந்து போகிறப்ப என்னடா உங்கள் அப்பா வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கார் போல், செம்மையாக கிஸ் அடிச்சிருக்காரு அது இதுன்னு எல்லாமே வந்து கேட்குறது மிகப்பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. வெளியில் தலை காட்ட முடியாமல் ஒரு மாதிரி வந்து குற்ற உணர்ச்சியில் புழுங்கி போயிருக்காங்க. அதோட மட்டும் வந்து இல்லாமல் எவன் வந்து நல்ல அப்பா, அதாவது வனிதா விஜயகுமார் போட்டிருந்தாங்க பீட்டர் பால் வந்து ஒரு நல்ல அப்பா, ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து சமம், எவன் நல்ல அப்பா அதாவது எவன் நல்ல அப்பா யார் நல்ல அம்மாவுக்கு வந்து சமம்னு ஒரு கேள்வியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தான் பிள்ளையும் வந்து பார்த்துக்கிட்டு அடுத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தன்னுடைய சகோதரன் மாதிரியோ இல்லை தன்னுடைய பையன் மாதிரியோ வந்து எவன் ஒருத்தன் வந்து நினைக்கிறானோ அவன் வந்து உண்மையான வந்து அப்பா. ஆனால் தான் பிள்ளைகளை வந்து நட்டாத்தில் வந்து விட்டுட்டு இப்போ ஏதோ புதுசாக வந்து அடுத்தவங்க பிள்ளை மேலே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து லவ் வச்சிருக்கிறவன் வந்து உண்மையான அப்பா வந்து கிடையாதுன்னு எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பீட்டர் பாலுடைய பையனுக்கு இது வந்து ஒரு மன உளைச்சல், அதே சமயம் இங்கே வனிதாவுடைய பையன் அதாவது ஆகாஷ்க்கும் வனிதாவுக்கும் பிறந்த பையன் விஜய ஸ்ரீஹரி அந்த பையனுக்கு வந்து 23 வயசு ஆகுது. இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணாம அதுக்கப்புறம் வெளியில எங்கேயுமே வந்து போகாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து முடங்கி போயிருக்காராம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் முத கொண்டு யார் பார்த்தாலும் இதே டாபிக்கை பத்தி வந்து பேசுறதுனால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்காரு. அதனால சோசியல் மீடியாவில் கூட வந்து அவர் ஆக்டிவாக வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் அந்த போஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சு இதே டாபிக்கை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வந்து கூணி குறுகி போய் வந்து உட்காந்துருக்காராம். இப்போ அவங்க அப்பா வந்து ஆகாஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னைக்கு விவாகரத்தாச்சோ அன்னையிலேருந்து அவங்க யாரோ நாங்கள் யாரோ, அன்னையிலேருந்து நான் என் பையனை வந்து கூப்பிட்டு வந்துட்டு தனியாக வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த சம்பவம் என் பையனை வந்து கேட்குறதுனால மெச்சூர்டாக இருக்கக்கூடிய நம்ம வேணா சில இதுகளை கடந்து வளர்ந்து போகலாம், ஆனால் அவன் வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் கூணி குறுகி போய் வந்திருக்கான். ஆனால் அங்கே யாருக்கு குற்ற உணர்ச்சி வரணுமோ அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்து வரல, யார் கூணி குறுகி இருக்கணுமோ அவங்க கூணி குறுகி இல்லை. ஆனால் என் பையன் வந்து இப்படி வந்து இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவனை நான் எப்படி வந்து திசை திருப்பி மாத்தி கூப்பிட்டு வர போறேன்னு எனக்கே வந்து தெரியல அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவும் அதே சமயம் ஒரு மாதிரி வந்து புலம்பலாவும் வந்து பட்டும் படாத மாதிரி வந்து பேசியிருக்காரு. இதை பார்க்குறப்பையாவது சில ஜென்மங்களுக்கு இனிமேலாவது அறிவு வந்தா அது ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சம். இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.